டிசம்பர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகி உலகமெங்கும் வசூலில் சக்கை ஓடு போட்டு கொண்டிருக்கும் படம் தான் புஷ்பா. விமர்சன ரீதியாக இந்த படம் கொஞ்சம் சுமார் தான். அதே மாதிரி சுகுமாரோட இயக்கத்துலேயும் இந்த படம் வந்து அவரோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பாருங்கள், இதுக்கெல்லாம் உள்டவா வசூல் வாரி குவிச்சிட்டாங்க, சக்ஸஸ் மீட்லாம் வச்சு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இப்போது அந்த டைரக்டர் சுகுமார் ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸில், அதாவது புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடாக அந்த கடைசி நேரத்தில் வில்லன் கேரக்டர் வருவார் தெரியுமா, நம்ம ஃபஹத் ஃபாசில், அவருக்கும் இவருக்குமான அந்த ஒரு ஈகோ முதல் வெடிக்கும். அதுதான் அந்த கிளைமேக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுவார், நம்ம ஃபஹத்தோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுவார். ரெண்டு பேருமே அண்டர்வேரோடு தான் நிற்பாங்க. ஸோ இந்த சீன் அப்போவே தியேட்டரில் வந்து தெரிக்க விட்டாங்க. இப்போது அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் புஷ்பா சொல்லியிருக்காரு, அதாவது புஷ்பா படத்தோட இயக்குனர் சுகுமார் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த சீனில் வந்து ஃபஹத்தும் சரி அல்லு அர்ஜுனும் சரி ரெண்டு பேருமே நியூடாவே நடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக தான் இருந்தாங்க. அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. ஆனால் நான் தான் ரொம்ப யோசிச்சுட்டு அப்படிலாம் இருக்க வேணாம், அண்டர்வேர் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டேன், கடைசியாக அதில் மாற்றிட்டேன். ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இந்த அதிர்ச்சியெலாம் தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை ரெண்டு ஹீரோக்களுக்கு பதிலாக அவர் ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருந்தாங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ என்னன்னு தெரில. மற்றபடி இதை வந்து தெலுங்கு ஆடியன்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சுகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.